ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷர்வாவின் வீடு இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் கூடவே தம்பிக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஃபுட் ஐடியாவும் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு நான் ஆசைப்பட்றேன் இந்த கோழி வந்து நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா தம்பிக்கு முட்டை வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் நாட்டுக்கோழி மட்டும் இங்கே எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்க இல்லைங்களோ அதனால் வீட்லேயே வாங்கி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் வந்து நாங்கள் தம்பி ஸ்கூல் சேர்த்துட்டா வேறு பக்கம் மாறிடுவோம் அது வரைக்கும் வீட்டில் வளர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் உங்களுக்கும் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கோழி நம்ம குழந்தைங்களுக்காக வாங்கி வளர்த்திக்கலாம் இப்போ வந்து மார்னிங் ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் எழுந்ததுமே எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த வேலை இன்றைக்கி வந்து சாஃப்ட் டச் வந்து ரிவ்யூ பேக் வாங்கியிருக்கோம் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பெட்ஷீட் வந்து இதில் அலசி போடுறேன் கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால மெஷினில் போடல ஹேண்ட் வாஷ் தான் பண்ண போகிறேன் ஏன்னா தம்பிக்கு இப்போ நாங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால அடிக்கடி வந்து பெட் ஈரம் பண்ணிடுவான் அதனால அதனால் எப்போவுமே காலையில் இந்த ஒர்க்கு எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் கம்மியான ஒரு ரெண்டு மூணு பெட்ஷீட்டுங்கும் போது நான் இதுக்காக நான் போய் மிஷினில் போட முடியாது அதனால் இப்போ ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால துணி நிறைய காய வச்சுருந்தேன் அதனால் எனக்கு இடம் பத்தில் அதனால் பக்கத்தில் இருந்த கம்பி வேலியில் போய் காய வச்சுட்டேன் காலையில் எழுந்தது இந்த வரைக்கும் இப்போ மேண்டேட்ரியாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் தம்பி எழுந்தால் அவனை ஃப்ரெஷ் அப் பண்ணியாச்சு நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேண்டியதுதான் செஞ்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரவா கிச்சடி தான் செய்ய போறேன் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன் நீங்கள் ஜீரகம் கூட போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு ரெண்டு இலை வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நார்மலாக உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் நீங்கள் உங்கள் குழந்தை க்ரீன் சில்லி சாப்பிடுவாங்க அப்படின்னா பச் அந்த பச்சை மிளகா கூட ஒரு பீஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு முந்திரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் அது வந்து க்ரன்ச்சியாக இடையில கடிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பீன்ஸ் ஒரு ஹாஃப் கேரட் நேஜரா எல்லாருமே வந்து கிச்சடிக்கு வந்து கேரட் பீன்ஸ் தான் ஆட் பண்ணுவோம் அதுவும் போட்டுக்கலாம் நல்லா வந்து இது ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் பாதி வேகிற அளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் செய்ய போறேன் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இப்போ மஷ்ரூம் இருந்துச்சு அதனால நான் அதுவும் சேர்த்துருக்கேன் இது வந்து சேர்க்கணுன்ற ஆப்ஷன் தான் இது இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து வெஜிடபிளெலாம் பாதி குக் ஆகிடும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக பாயில் ஆனால் ரவை வேகிறது அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி விட்டுட்டா போதும் ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆல்ரெடி குக் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ரவை சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்ப் கம்மியான அளவு தான் செய்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுனா அடுத்தடுத்து ஸ்நாக்ஸ் டைம்லாம் வந்துடும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நல்ல வாசனையா இருக்கும் கண்டிப்பாக வந்து டேரெக்டாக ராப உப்மான்னு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி டெக்ஸ்டர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து வீட்டில் இருந்த பிளம்ஸ் அண்ட் வந்து நாட்டு சக்கரை வச்சிருக்கேன் ப்ளம்ஸ் வந்து ரொம்ப புளிக்குது அதுக்காக நாட்டு சக்கரை கா காம்பினேஷனுக்கு வச்சுருக்கேன் இது வந்து உப்புமா இதுதான் வந்து காலையில் தம்பிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் டைமு ஸ்நாக்ஸ் டைம் என்னென்னா மாம்பழம் இருந்துச்சு வீட்டில் அது வந்து தம்பி மாம்பழம் சாப்பிட்றதில்ல ஏன்னு தெரியல நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அவன் சாப்பிட மாட்டுறான் அதனால் நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன் பாதி வந்து என் ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னால் இவ்வளோ மாம்பழமும் என்னால் சாப்பிட முடியாது அதனால் சீசன் ஏன்னா நம்மளுக்கு இப்போ தான் கிடைக்கும் நீ சீசன் முடிஞ்சிருச்சுனா கிடைக்காது இப்போவே சாப்பிட்டுட்டா தான் தம்பிக்கு நான் இன்னமும் கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வேணால் சாப்பிட மாட்றான் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயராது கொடுக்கணும் அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து உலர் திராட்சை தான் ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தம்பிக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த மாதிரி ட்ரை அதாவது ட்ரை கிரேப்ஸு ப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துப்பேன் அதனால இன்னைக்கு வந்து காலையில் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் கொடுக்குறேன் அது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கோவிட் டைமுங்கிறதுனால இல்லை கொஞ்சம் மண் அதெல்லாம் நிறையவே இருக்கு இந்த திராட்சை அதனால நான் வாஷ் பண்ணிகிட்டே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ரெசிபி செய்யணும் என்ன அப்படின்னா இட்லி பொடி தான் தம்பிக்கு எப்போவுமே இட்லி பொடி தான் வந்து எனக்கு எப்போவுமே அவன் விரும்பி சாப்பிடுவான் அது வந்து இப்போ தீந்து போச்சது அதனால இந்த குட்டி கப்பில் ஒரு முக்கால் கப்பு ஒரு கப்புனே வச்சுக்கோங்க உளுந்து எடுத்துருக்கேன் உருட்டு உளுந்து தான் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் வேணும்னா ஒரு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க இல்லை ஆயில் ஒரு ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அரிசி அரிசிக்கு வந்து ஆயில் எதுவும் விடக்கூடாது ட்ரையாக அப்படியே வறுக்கணும் எல்லாமே வந்து சேம் குவாண்டிட்டி தான் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எதனால் அப்படின்னா கருவேப்பிலை எப்போவுமே ரொம்ப நல்லது ஹேருக்கும் நல்லது அதனால தான் ஒரே ஒரு தான் சேர்த்துக்கிறேன் இது தம்பிக்குன்னு ஸ்பெஷலாக செய்கிறதுனால அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்ததுன்னா அதையும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து இந்த எள்ளு வந்து கொஞ்சம் பூச்சி வந்துருச்சு அதனால வந்து நான் இப்ப சேர்த்துக்கல இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் அப்படின்னா அதையும் வறுத்துட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்ப உப்பு போட்டு நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது டைரக்டா பூண்டு சேர்த்தாலும் அது ஒன்றும் ஆகாது நான் அப்படியே நான் நாங்கள் எப்பவுமே சேர்த்துப்போம் நீங்க உங்களுக்கு ஒருவேளை டவுட்டுன்னா நீங்க பூண்டு கூட வறுத்துட்டு சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எள் உங்களுக்கு வந்து வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியாக தோணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி இட்லி பொடிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது கூட நீங்கள் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நான் எள்ளு சேர்த்து தான் அரைப்பேன் இந்த டைம் என்கிட்ட எள் இல்லை அதனால சேர்த்துக்கல கருவேப்பில் அதுக்கு பதிலாக நான் வந்து நிறைய சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு லன்ச் வந்து தயிர் சாதம் தான் கொடுக்க போறேன் ஒன்றும் இல்லை அப்படிங்கறதுனால உருளைக்கிழங்கு வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ண போறேன் தான் வந்து தோல் செய்மே வந்து தயிர் சாதம் இருக்கும்போது நம்ம வெறுமனே தயிர் சாதம் மட்டும் கொடுக்கறக்கு ஏதோ ஒரு வெஜிடபிள் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே பெட்டர் இப்போ வந்து என்கிட்ட உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்க பீட்ரூட்டு கேரட் பொரியல் சேர்த்துக்கலாம் இல்ல முட்டைக்கோஸ் பொரியல் கூட பண்ணி அப்படியே டேரக்டா தயிர் சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் குடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு வெஜிடபிளும் நம்மளுக்கு அந்த டேக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும் பிளஸ் வந்து நம்மளுக்கு தயிர் சாதமும் வந்து எம்டி கொடுத்த அந்த கில்ட்டியும் இல்லாம இருக்கும் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறேன் எண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சமா போட்டு தாளிச்சுக்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்ல இல்லை சோம்பு தான் அழிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு தோலோடு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து அப்படியே நம்ம எடுத்து டிஸ்போஸ் தான் பண்ண போறோம் நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லுக்காக மட்டுந்தான் அப்படியே நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் மெயின் டிஷ்ஷாக கொடுக்க போகிறோம் சாப்பாட்டுலேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோம்னா இன்னும் கூட பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா மேஷியாக வேக வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பீஸ் பீஸாக கிடைக்கிற மாதிரி நல்லா ட்ரையாக தான் வேக வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயில வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் மொதவே எண்ணெயில வதக்கிட்டோன்னா மேலே இருக்கிற அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும் அதனால வந்து நம்மளுக்கு வந்து உடஞ்சி போகாது நம்ம கிண்டும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு அப்புறம் கொஞ்சம் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்க பேபிஸோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சு நீங்க சிம்லேயே வேக வச்சா போதும் சூப்பராக வெந்துடும் நல்லா கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும் அப்போ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது இன்னும் சீக்கிரம் வந்துடும் நான் உங்களுக்கு இப்போ காட்டலை ஆனால் மூடி வச்சு தான் நானும் வேக வச்சேன் அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்த அப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேண்டாம் இன்னும் கூட கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் வரும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் நான் கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கிறேன் அந்த ஒரு வாசனைக்காக அவ்வளோதாங்க தம்பியோட லன்ச் வந்து இன்றைக்கி தயிர் சாதம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூந்தி இது வந்து தயிர் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் இது வீட்டில் செஞ்ச காரா பூந்தி தான் அதனால அதையும் கொடுக்குற லஞ்சுக்கு அவ்வளோதாங்க இதோட இந்த விலாக் முடியுது தேங்க்யூ